ஹாய், இதுவும் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிட்டெட்லேருந்து வந்திருக்க ஒரு புது ஜாப் வேகன்சிஸ். இது வந்து டெம்பரவரி பேசிக் தான். நெக்ஸ்ட் வந்து என்னென்ன போஸ்ட்காகனா ப்ராஜெக்ட் இன்ஜினியரிங் ஃபஸ்ட்டு. இதோடைய வந்து டோட்டல் வந்து எலக்ட்ரானிக்ஸில் 27 வேகன்சிஸ், மெக்கானிக்கலில் 5 வேகன்சிஸ், அப்புறம் ரிசர்வேஷனில் வந்து அவங்க காஸ்ட் கேட்டகரி வைஸ் கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட் வந்து 32 இயர்ஸ், மினிமம் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காங்க. லொக்கேஷன் வந்து என்ன, மும்பைலேயும் கல்கத்தாலேயும். நெக்ஸ்ட் இதோடைய ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து அவங்க காஸ்ட் கேட்டகரி வைஸ் கொடுத்துருக்காங்க. ப்ராஜெக்ட் இன்ஜினியரிங் அட்லீஸ்ட் 2 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் சேலரி வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் இயரில் 40,000, செகண்ட் இயரில் 45,000, தேர்ட் இயரில் 50,000, ஃபோர்த் இயரில் 55,000 சேலரிஸ்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இதோடைய குவாலிஃபிகேஷன் வந்துன்னா பிஇ பிடெக் முடிச்சிருக்கணும். நல்ல இன்ஸ்டிடியூட்டில் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன்ஸ், டெலிகம்யூனிகேஷன்ஸ் ஓர் மெக்கானிக் இது வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படி சொல்லி போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து என்னென்னா போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் 2 இயர்ஸ் அப்படின்னு சொல்லியும் போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் இது வந்து எலக்ட்ரானிக்ஸை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் மெக்கானிக்கலை பற்றி கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஜாப் டிஸ்கிரிமினேஷன், ஒர்க் வந்து எப்படி இருக்கும். நெக்ஸ்ட் செலெக்ஷன் ப்ரொசீஜர் வந்து என்னென்னா ரிட்டன் டெஸ்ட், இன்டர்வியூ. ரிட்டன் டெஸ்ட் 85%, இன்டர்வியூ 15%. இந்த மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட் எப்படி அப்ளை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இதோடைய வெப்சைட்ஸ் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், அதில் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் சப்மிட் பண்ணணும், 10th ஸ்டாண்டர்ட் மார்க், டிகிரி சர்டிஃபிகேட், எல்லா மார்க்ஸு, அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட்ஸ்லாம் சப்மிட் பண்ணணும். நெக்ஸ்ட் இதோடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி சப்மிட் பண்ணணும், அதோடைய அட்ரஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் லாஸ்ட் டேட் வந்து 24 டிசம்பர். அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து 472 ருபீஸ். இந்த மாதிரி கொஞ்சம் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க, நீங்கள் கிளியராக பார்த்துக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் இதோட PDF லிங்க் வந்து கொடுத்துட்றேன். தேங்க்யூ.